வணக்கம் 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 வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஹீலியம் டெக். இன்னைக்கு அஞ்சு கேம் பார்க்க போறோம். அஞ்சு கேமே பார்த்தீங்கன்னா ஹை கிராஃபிக்ஸ் லோ கிராஃபிக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போற கேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சர்வைவல் மோட். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி தான். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா 20 பேர் ஒட்டுதான் இறக்கிடுவாங்க. நீங்கள் போய் உங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் சண்டை போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த கேம். கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிருப்பாங்க. நிறைய வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க கையில் ஷூட் பண்ணுற மாதிரி. உங்கள் லெவலில் உங்கள் டீமை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு போகலாம். லெவல் பை லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லெவல் இருக்கீங்களோ அதே மாதிரி லெவல் இருக்கிற ஆளும் கூட சண்டை போடுவாங்க. கேம் எல்லாத்துக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேச்சர் வருது. கிரியேச்சர் இல்லாமல் உங்களோட ஆப்போனன்ட் இருப்பாங்க, அவங்களையும் நீங்கள் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் கேம். ஸோ நிறைய பிளேஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் ஒவ்வொரு டைம் உங்களை இறக்கி விடும்போது டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல விடுவாங்க. நீங்கள் பார்த்து பிளேஸே பார்க்குற மாதிரி இருக்காது. ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பிளேஸ்லேயே நீங்கள் கேம் விளையாண்டு இருக்கும். ஸோ இந்த கேம் விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்ததான் பார்க்க போகிற கேம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன் பிளேட். ஸோ இந்த கேமோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷனில் உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட இடத்த வந்து நீங்கள் டெவலப் பண்ணிட்டே போகணும். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போனன் சண்டை போகிற மாதிரி இருக்கும். அவங்களை சண்டை போட்டு அழிச்சு அழிச்சு நீங்கள் அவங்களோட இடத்த ஆக்கிரமிச்சு உங்களோட ஏரியாவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகணும். ஸோ ஸ்டோரி மோட்ல தான் இந்த கேம் போகும். நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்க்காத டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். கேமோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சான்ஸே இல்லை. 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்க இந்த கேமுக்கு கண்டிப்பாக விளையாண்டு பார்த்துட்டு இந்த கேம் சொல்லுங்கள். அயன் பிளேட் மூணாவதாக பார்க்க போகிற கேம் பேர் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான கேம். உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா மாசில் கொண்டு போய் உங்களை ஒரு காரில் விட்டுருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவோம்னா ரிசர்ச் பண்ணணும். ஸோ இந்த கேமில் ரிசர்ச் பண்ணிருக்கும்போது என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து டெசர்ட் வாம்ஸ் வரும். ஆக்சுவலாக இந்த கேமோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா டெசர்ட் வாம்ஸ். ஸோ வந்து வாம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு இடத்துல ரிசர்ச் பண்ண விட்டுருவாங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு வாம்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே டைமில் நீங்கள் செக்யூர்டாக ஓட்டுறதுக்கு சில ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ட்ராக்ஸ்லேயே போயிட்டீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த வாம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக தொடர்த்திட்டே இருக்கணும். நீங்கள் எப்படி வேணால் உங்கள் ட்ராக்கை நீங்கள் மாற்றி ஓட்டலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு பால்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பால்ஸ் நீங்கள் வந்து டேப் பண்ணிங்கன்னா ஒரு பா மாதிரி செட் ஆகிடும். ஸோ அது செட் ஆகும்போது என்னன்னா கரெக்டாக அந்த டைமில் வாம்ஸ் வந்துச்சுன்னா அந்த பால் வந்து அந்த வாம்ஸை கொண்டுரும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் போகும். கேம் விளையாட்டுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா பார்க்க போகிற கேம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் வெப்பன்ஸ். இல்லை மாடர்ன் வெப்பன்ஸ் இல்லை, மாடர்ன் வார்பிளைன்ஸ். ஸோ இந்த காலத்துக்கு 2018 இருக்கிற எல்லா மாடர்ன் பிளைன்ஸும் வந்து இவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணால் அவங்க கூட வார் பேட்டில் போகலாம். அதாவது ஏர் ஏரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்டில் பண்ணலாம். ஸோ நிறைய கேஜெட்ஸ் நிறைய ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மோடில் நிறைய வரும். பார்க்குறதுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கேமை பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ஃபைட் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸும் பார்த்தீங்கன்னா அழுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லை. பார்த்தா விளையாண்டுட்டே இருக்கணும் போல தோணுது. கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. தயவு செஞ்சு இந்த கேம் விளையாண்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த கேம் விளையாண்டு பார்த்தா ஏற்கனவே விளையாண்டுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா 3GB கிராஃபிக்ஸ் இருக்கிற மொபைல் த்ரீ ஜிபி ரேமுக்கு மேலே இருக்கிற மொபைலில் நீங்கள் விளையாண்டிங்கன்னா லாக் ஆகாமல் சூப்பராக விளையாண்டுட்டு ஸ்மூத்தாக விளையாண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நடக்கிற மாதிரி, காலையில் டைமில் நடக்கிற மாதிரி, ரைனிங்கில் இருக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து ஏர்ஃபீல்டில் இருக்கிற எல்லா ஒரு டேட்டா பேஸும் உங்களுக்கு காமிப்பாங்க. ஏர்ஃபீல்டு இந்த மாதிரி தான் இருக்குங்கிறத வந்து இந்த கேமை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். எங்கே லேண்ட் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து அங்கே கேஜெட் யூஸ் பண்ணுறாங்கிறது நிறைய விஷயம் வந்து இந்த கேம்ஸில் வந்து நீங்கள் சொல்லியிருப்பாங்க. பார்த்து தெரிஞ்சிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அஞ்சாவது பார்க்க போகிற கேம் வந்து சூப்பரான கேம். நீங்கள் போர் அடிக்கும்போது விளையாண்டிங்கன்னா மனசு அப்படியே குளிர்ந்து போயிடும். அந்த மாதிரி கேம் தான். இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம். கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. இடம் சூஸ் பண்ணியிருக்கும் சரி, டிசைன் பண்ணியிருக்கிற கிராஃபிக்ஸும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க. இங்கே கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் டார்க்கில் சரி காலையில் சரி உங்களுக்கு என்னென்னா ஒரு ஸ்கேட் கொடுத்துருப்பாங்க. அந்த பையன் வந்து ஸ்கேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். ஏகப்பட்ட டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் எவன் எப்படி இவன் ஸ்கேட் பண்ணுறான், ஸோ என்ன மாதிரி ஸ்கேட்டிங்லாம் பண்ணலாங்கிறது அழகாக விஷயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சேம் டைம் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த காயின்ஸை கலெக்ட் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு போகும். இது நூற்றுக்கணக்கான ஸ்டேஜஸ் இருக்குது. நீங்கள் விளையாட விளையாட பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து அடிக்ட் ஆகிடுவீங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வரும், தண்ணி குளிர போகிற இருக்கும், மண்ணில் வந்து நீங்கள் சர்க்கிட் போகிற இருக்கும். உங்களுக்கு ஸ்பீட் மோட் தருவாங்க. ஸோ உங்களுக்கு காயின்ஸ் வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன, காயின்ஸ் கலெக்ட் பண்ணும். எவ்வளோ எவ்வளோ காயின்ஸ் கலெக்ட் பண்ணீங்களோ அவ்வளோ லெவல் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலாம். கேம் ரொம்பவே விளையாட்டுக்கு நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ் வந்து இந்த கேம் பார்க்கலாம். அஞ்சு கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். விளையாட்டு பாருங்கள்.